இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். நில மோசடி புகாரில் பெண் இரண்டு மகன்களுடன் தீக்குளிக்க முயற்சி. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் மற்றும் இரண்டு மகன்களுடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். தஞ்சையை சேர்ந்தவர் ஜார்ஜ் டேவிட். இவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். தஞ்சாவூரை சேர்ந்த சூசைராஜ் மற்றும் அவர் மனைவி ஆரோக்கிய செல்வி அவர்களிடமிருந்து நிலத்தை விலை பேசி 57 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் கொடுத்துள்ளார். நில விற்பனை ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நிலம் ஜார்ஜ் டேவிட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சூசைராஜ் மற்றும் அவரது மனைவி ஆரோக்கிய செல்வி இருவரும் நிலத்தை ஜார்ஜ் டேவிட்டுக்கு தெரியாமல் வேறு ஒருத்தருக்கு விற்க முயற்சி செய்துள்ளனர். இதனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. மேலும் ஜார்ஜ் டேவிட் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஆரோக்கிய செல்வி தன் இரு மகன்களுடன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். தங்கள் வீட்டை கந்துவட்டி கும்பல் தாக்கியதாக புகார் செய்துள்ளார். தீக்குளிக்க முயன்ற ஆரோக்கிய செல்வியை காவல்துறையினர் மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் குழந்தையுடன் தீக்குளிக்க முயற்சி செய்தது இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.